என்ன வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலால ஜொல்லு ஊத்தணும். Hi everybody, Assalamu alaikum, Namaste, Namaskar. Welcome to Shinchan Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் குர்மா. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மட்டன் குருமா நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன அப்புறம் 5 tablespoons ஆஃப் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் நான் 7 cups பட்டை கிராம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம டைஸ் பண்ணி வச்சுருக்க அனியனை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் இப்போது சில்லிஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஆனப்புறம் 2 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 tablespoons ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டேபிள்ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 cup ஆஃப் யோகர்ட் ஆட் பண்ணுறேன். யோகட் வந்து ஸ்பைஸ் லெவலை பேலன்ஸ் பண்ணும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது 1 chopped tomatoes நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டப்புறம் நம்ம இப்போ 1 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணால் குருமா ரொம்ப வாட்டரியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் இந்த ப்ரெஷர் குக்கரோட லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேனுவல் மோட் செட் பண்ணிவிட்டு 10 timer செட் பண்ணிவிட்டு குக் பண்ண விடலாம். ஒன்ஸ் நல்லா குக் ஆனப்புறம் நம்ம வார்ம் அவுட் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லிட் ஓப்பன் பண்ணலாம். வா பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 cup ஆஃப் கோகோனட் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்பியும் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ அகேன் நான் மேனுவல் மோட் செட் பண்ணுறேன். டைமர் வந்து 5 செட் பண்ணிவிட்டு குக் பண்ண விடுறேன். ஒன்ஸ் குக் ஆனப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக யம்மியான நம்ம மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் அழகாக ஃப்ளோட் ஆகுது. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி, ஜஸ்ட் லைக் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப யம்மியாக இருந்தது. இந்த மட்டன் குருமாவை நீங்கள் ரைஸ், ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா அண்ட் ஃப்ரை பரோட்டாவோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் நான் சொல்லுவேன். அண்ட் இது கீ ரைஸோடையும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த யம்மியான சிம்பிளான மட்டன் குருமா நீங்களும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷின்சான் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே குக்கிஃபை.